Hi friends, நான் உங்கள் டாக்டர் அலீம். நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ குழந்தை இல்லாத தம்பதிகள், பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ற தம்பதிகள் எந்த டேட்ல உறவு வைத்தால், எந்த டேட்ல செக்சுவல் கான்டாக்ட் இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கும்போது பிரெக்னன்சி ஆக முடியும். அதோட டேட்ஸ் தான் நம்ம கிளியரா பார்க்குறோம். அதுதான் ஓவலேஷன் டேட் அப்படினு சொல்லுவோம். முக்கியமா நம்மளுடைய கிளினிக் கூட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்ம கிளினிக்ல நிறைய பேர் வராங்க. இது இவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கோம். குழந்தை இல்ல சொல்லி யாரும் பயப்பட தேவை கிடையாது, மன வருத்தத்துல இருக்க தேவை கிடையாது. 100% கருத்தரிக்க பிரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமா அந்த எந்தெந்த டேட்ல உறவு வைத்தால் நம்மளுக்கு பிரெக்னன்சி ஆக முடியும். இப்ப நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் வரும்போது நிறைய பேர் கேட்பான், சார் இந்த எந்தெந்த டேட்ல நம்ம உறவு வைக்கணும், எந்த டைம்ல, டே டைம்லயோ அல்ல நைட் டைம்லயோ நம்ம உறவு வைத்தால் நல்லது, அது சொல்லி டீட்டெயில்ஸ் நம்ம கேட்போம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவர்மார்களுக்கு விந்துடைய செல் நார்மலா இருக்கு. ரெண்டாவது மனைவிமார்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி மந்த்லி எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா 28 டேஸ்க்கு 28 நாளைக்கு மாதவிடை கரெக்டா இருந்தா, மென்சஸ் அண்ட் பீரியட் சொல்லுமே, இது கரெக்டாக இருந்தால் அந்த டேட் எந்த டேட்ல உறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் நான் கிளியரா சொல்றேன். நல்லா லிசன் பண்ணிக்கங்க. முக்கியமா ஒரு பெண்ணுக்கு, ஒரு தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா மனைவிமார்களுக்கு 28 நாளைக்கு எனக்கு கரெக்டா மென்சஸ் ஆகுது சார், எனக்கு மாதவிடாய் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மனைவிமார்களுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மந்த்லி கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 15 டேட் 15ஆம் தேதினு வச்சுங்களேன், அவங்களுக்கு அன்னைக்குதான் மென்சஸ் ஆயிருக்கும், ப்ளீடிங் ஆயிருக்கும். அதுதான் டேட் ஃபர்ஸ்ட், ஓவலேஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட் 1ன்னு போடணும். அங்கிருந்து 1 2 3 மந்த்லி கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 15 16 அந்த மாதிரி வரும். ஆனா நம்மளுடைய தேதி பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கண்டினியூவா போயிட்டு 14 16 18 இதுதான் ஓவலேஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவலேஷன் டேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன்மார்களும் மனைவிமார்களும் தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கும்போது, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும்போது கருத்தரிக்க பிரெக்னன்சி ஆகிறதுக்கான டேட் அதுதான். 14 16 18 எந்த தேதியில மென்சஸ் ஆரம்பிக்குதோ அது 1ன்னு கணக்கு வச்சு அங்கிருந்து தொடர்ந்து சில தம்பதிகள் கேட்போம், ஏன் சார் நீங்க ஒரு நாள் ஆல்டர்னேட் டேட்ஸ்ல சேர சொல்றீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள்? ஏன்னா சில கணவர்மார்களுக்கு பாத்தீங்கன்னா விந்துடைய தன்மை ரொம்ப குறைவா இருக்கும், நார்மல் வேல்யூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி கணவர்மார்களுக்கு 14ஆம் தேதி உறவு வைக்கும் போது ஏற்கனவே இருக்கிற விந்து கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கலாம். மறுபடியும் 15ஆம் தேதி நம்ம உறவு வைக்கும் போது ஏற்கனவே கம்மியா இருக்கிற விந்தும் இன்னும் கம்மியாயிடும். சோ அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேட்ஸ்ல நம்ம உறவு வைக்கும் போது 100% கருத்தரிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம கிளினிக்ல வர தம்பதிகளுக்கு இதுதான் அட்வைஸ் பண்ற கப்புள்ஸ்க்கு எல்லாம், இந்த மாதிரி தேதியில உறவு வைங்க. அதே மாதிரி டியூரிங் நைட் டைம்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பகல் டைம்ல உறவு வைக்கும் போது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன் போறது இல்ல ஆபீஸ் ஒர்க் பண்ணும் போது சோ அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, நம்மளுடைய ஆண்களுடைய விந்தணுக்கள் பெண்களுடைய கருமுட்டையில போயிட்டு அட்டாச் ஆகும் போதுதான், அதுதான் ஃபர்டிலைசேஷன், கரு உருவாதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நல்ல விந்தணுக்கள் நல்ல கருமுட்டையில சேரும் போது கரு உருவாகும். சோ அதனால இந்த தேதியில இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், சில மனைவிமார்களுக்கு பாத்தீங்கன்னா மென்சஸ் ரெகுலரா இருக்காது. 28 டேஸ்க்கு 35 டேஸ்க்கு இருக்கும், இல்ல 45 டேஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு நார்மலா இல்லாத அப்நார்மலா இருக்கும்போது அவங்களுடைய ஓவலேஷன் டேட் இதான்னு கேட்டா இது கிடையாது. அவங்களுடைய ஓவலேஷன் டேட் 18 20 22 18 20 22 இந்த மாதிரி தேதியில உறவு வைக்கும் போது அவங்களுக்கு 100% சான்சஸ் நிறைய இருக்கு பிரெக்னன்சி ஆகிறதுக்கு. சோ அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் தான். ஒண்ணு மனைவிமார்களுக்கு மென்சஸ் பீரியட் கரெக்டா இருக்கு, 28 நாளைக்கு ஒரு தாட்டி இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ப்ளீடிங், அந்த மென்சஸ், அந்த மாதவிடாய், அந்த டேட் 1 அங்கிருந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி 14 16 18 இதுதான் ஓவலேஷன் டேட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 35லேருந்து 45 டேஸ்ல மென்சஸ் ஆகும்போது அந்த மனைவிமார்களுக்கு 18 22nd, 18, 20, 22 இந்த மாதிரி தேதிகள உறவு வைக்கும்போது கருத்தரிக்க நிறைய chances இருக்கு. முக்கியமா வந்து இந்த மாதிரி ovulation டைம்ல வந்து இந்த கருத்தரிக்க வந்து அந்த தேதியில வந்து மனைவிமார்கள் எப்பவுமே டென்ஷன் ஆக கூடாது. ஏனா ஹார்மோனல் चेंजेस வந்து நிறைய வரும். சோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்க பாருங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி பாருங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லன்னு சொல்லி யாரும் பயப்பட தேவை கிடையாது, மன வருத்தப்பட தேவை கிடையாது. இதுக்கு வந்து டெஃபினட்டா இந்த தேதியில வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமும் நார்மலா இருக்கும், கணவன்மார்களுக்கும் நார்மலா இருக்கும், மனைவிமார்களுக்கும் நார்மலா இருக்கும். ஆனா கருத்தரிய பிரெக்னன்சியா ஆகாம இருப்போம். ரொம்ப 1 year, 2 years, 5 years என்ன ரீசன் சம்டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஓவலேஷன் டேட்ல கருவுரோட தேதி இருக்கே அந்த டைம்ல சேராது. அவங்க அதுக்கு முன்னாடி சேர்ந்திருக்கலாம், இல்லதான் அதுக்கு பின்னாடி சேர்ந்திருக்கலாம். அந்த மாதிரி தேதியில உறவு வைத்தா யூஸ் இல்லாத போயிடும். சோ அதனால வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ற லேடிஸ் எல்லாம் கம்பல்சரி இந்த ஓவலேஷன் டேட்ல கம்பல்சரி நீங்க இருந்தீங்கன்னா 100% சான்சஸ் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு என்ன கால் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching video.